அனைத்து பெற்றோர்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். நமது பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கும் இணையதள வகுப்பிற்கு நீங்கள் தொடர்ந்து கொடுத்து வரும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. வணக்கம் குழந்தைகளே, எப்படி இருக்கீங்க? இணையதள வகுப்புகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்களா? தொடர்ந்து கவனிக்கிறத உங்க பெற்றோர்கிட்ட சொல்லிக்கோங்க. இன்றைய நாட்காட்டி என்ன கிழமைப்பா? என்ன கிழமை? வியாழன். என்ன கிழமை? வியாழன். என்ன மாதம்? என்ன மாதம்ப்பா? டிசம்பர். என்ன மாதம்? டிசம்பர். என்ன தேதி? 3/12/2020. 3/12/2020. போன வாரம் என்ன தலைப்பு பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன தலைப்பு பார்த்தோம்? பூக்கள் பார்த்தோம்லப்பா. ஒரு தடவை ஞாபகப்படுத்துவோமா? வாங்க. என்ன பூப்பா இது? செவ்வந்தி. என்ன பூ? செவ்வந்தி. இது என்ன பூ? செம்பருத்தி. என்ன பூ? செம்பருத்தி. இது என்ன பூப்பா? தாமரை. என்ன பூ? தாமரை. இது என்ன பூ? ரோஜா. என்ன பூ? ரோஜா. இது என்ன பூ? மல்லிகை. என்ன பூ? மல்லிகை. இது என்ன பூ? சூரியகாந்தி. என்ன பூப்பா? சூரியகாந்தி. உங்களுக்கு விளையாடுறதா ரொம்ப பிடிக்கும்லப்பா? எல்லாருக்குமே என்ன பிடிக்கும்ல விளையாடுறதுனா? விளையாடுறதுனால நம்ம உடம்பும் மனசும் ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும், சரிங்களா? இப்போ நம்ம ஒவ்வொரு விளையாட்டோட பெயர்களையும் அதனோட பயன்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு மேசை பாருங்க. இப்போ மேசையில் சில படங்கள் இருக்குது. இந்த படங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விளையாட்டை குறிக்கும். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு விளையாட்டும் அதனோட பெயர்களையும் அதனோட பயன்களையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. இது என்ன விளையாட்டுப்பா? மிதிவண்டி. மிதிவண்டி ஓட்டுதல். என்னதுப்பா இது? மிதிவண்டி ஓட்டுதல். இது மிக எளிய உடற்பயிற்சி. இது என்னதுப்பா? மிக எளிய உடற்பயிற்சி. நமக்கு மிதிவண்டி ஓட்டுறதுனால மூட்டுகளோட பலம் பெறும். அதுவும் இல்லாமல் நம்ம மூளையோட சக்தி அதிகரிக்கும். என்னதுப்பா என்ன விளையாட்டு இது? மிதிவண்டி. மிதிவண்டி ஓட்டுதல். அடுத்தது என்னதுப்பா? நீச்சல். நீச்சல் பயிற்சி செய்கிறவங்க தன்னம்பிக்கையாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீச்சல் பயிற்சி செய்கிறனால நம்ம உடல் உறுப்புகள் அனைத்தும் வலுவடையும். என்னதுப்பா? என்னது? நீச்சல். அடுத்த விளையாட்டு மட்டைப்பந்து. என்னது? மட்டைப்பந்து. திருப்பி சொல்லுங்க, மட்டைப்பந்து. இந்த விளையாட்டில் 2 அணிகள் இருக்கும். ஒவ்வொரு அணியிலையும் 11 பேர்கள் இருப்பாங்க. இந்த விளையாட்டு பெரும்பாலும் எல்லா மக்களாலையும் விரும்பப்படுற ஒரு விளையாட்டு. என்ன விளையாட்டு? மட்டைப்பந்து. அடுத்த விளையாட்டு கால்பந்து. என்ன விளையாட்டு? கால்பந்து. என்ன விளையாட்டு? கால்பந்து. இந்த விளையாட்டில் 2 அணிகள் இருக்கும். ஒவ்வொரு அணியிலையும் 11 முதல் 18 பேர் இருப்பாங்க. இந்த விளையாட்டில் வீரர்கள் தம்மோட உடம்பை பயன்படுத்தி பந்தை நகர்த்தணும். என்ன விளையாட்டுப்பா? கால்பந்து. அடுத்த விளையாட்டு குத்துச்சண்டை. என்னது? குத்துச்சண்டை. என்னது? குத்துச்சண்டை. இந்த விளையாட்டில் ஒரே எடையில் இருக்கிற 2 வீரர்கள் பங்கு பெறுவாங்க. இந்த விளையாட்டு ஒலிம்பிக் விளையாட்டு. என்ன விளையாட்டு? குத்துச்சண்டை. அடுத்த விளையாட்டு தற்காப்பு கலை. சொல்லுங்க, தற்காப்பு கலை. திருப்பி சொல்லுங்க, தற்காப்பு கலை. இந்த விளையாட்டை விளையாடுறதுனால நம்மளோட சகிப்புத்தன்மையும் பலமும் அதிகரிக்கும். என்ன விளையாட்டு? தற்காப்பு கலை. இது என்ன விளையாட்டு? வலைப்பந்து. வலைப்பந்து. திருப்பி சொல்லுங்க, வலைப்பந்து. இந்த விளையாட்டில் 2 வீரர்கள் இருப்பாங்க. எதிரெதிரே இருந்து விளையாடுவாங்க. இது ஒலிம்பிக் விளையாட்டு. என்ன விளையாட்டுப்பா? வலைப்பந்து.
இது என்ன விளையாட்டு? கூடைப்பந்து. சொல்லுங்க, கூடைப்பந்து. என்ன விளையாட்டு? கூடைப்பந்து. இதுல ஒவ்வொரு அணியிலையும் அஞ்சு பேர் இருப்பாங்க. இந்த விளையாட்டுல உடல் உறுப்புகள் அனைத்தும் பயன்படும். என்ன விளையாட்டு? கூடைப்பந்து. இது என்ன விளையாட்டு? சறுக்குதல். என்னது? சறுக்குதல். திருப்பி சொல்லுங்க, சறுக்குதல். இது குளிர்கால ஒலிம்பிக் விளையாட்டு. இந்த விளையாட்டு விளையாடுறதுனால நம்மளோட கைகளும் கால்களும் வலுப்பெறும். என்ன விளையாட்டு? சறுக்குதல். இப்ப நம்ம புத்தகத்துல கொடுத்திருக்கிற விளையாட்டுகளின் பெயர்களை தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இது என்ன விளையாட்டுப்பா? நீச்சல். என்ன விளையாட்டு? நீச்சல். என்னது? நீச்சல். இது என்ன விளையாட்டு? சறுக்குதல். என்ன விளையாட்டு? சறுக்குதல். அடுத்தது குத்துச்சண்டை. என்னது? குத்துச்சண்டை. திருப்பி சொல்லுங்க, குத்துச்சண்டை. இது என்ன விளையாட்டு? மிதிவண்டி சவாரி. என்ன விளையாட்டு? மிதிவண்டி சவாரி. அடுத்தது மட்டைப்பந்து. என்னதுப்பா? மட்டைப்பந்து. என்னது? மட்டைப்பந்து. அடுத்தது வலைப்பந்து விளையாட்டு. அடுத்தது வலைப்பந்து விளையாட்டு. என்னது? வலைப்பந்து விளையாட்டு. என்ன விளையாட்டு? கூடைப்பந்து. என்னது? கூடைப்பந்து. திருப்பி சொல்லுங்க, கூடைப்பந்து. அடுத்தது கால்பந்து. என்னது இது? கால்பந்து. திருப்பி சொல்லுங்க, கால்பந்து. தற்காப்பு கலை. என்னதுப்பா இது? தற்காப்பு கலை. என்னது இது? தற்காப்பு கலை. கடந்த வாரங்களா நம்ம உயிரெழுத்துக்கள் படிச்சுட்டு இருக்கோம்லப்பா. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. ஆயுத எழுத்து 1. இதை நம்ம ஒரு தடவை ஞாபகப்படுத்தலாமா? வாங்க. முதல் எழுத்து ஆ. சொல்லுங்க, ஆ. என்ன எழுத்துப்பா இது? ஆ. அதற்குரிய படங்களை இப்ப பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா இது? அ. சொல்லுங்க, அ. அ அண்ணம். அ அம்பு. அ அம்மா. அ அணில். இரண்டாவது எழுத்து என்னதுப்பா? ஆ. சொல்லுங்க, ஆ. என்ன எழுதுப்பா? ஆ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்து? ஆ. சொல்லுங்க, ஆ. ஆ ஆடு. ஆ ஆறு. ஆ ஆந்தை. ஆ ஆமை. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? இ. சொல்லுங்க, இ. இ இ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா இது? இ. இ இஞ்சி. இ இலை. இ இறகு. இ இ இட்டலி. அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து என்ன எழுத்துப்பா? ஈ. சொல்லுங்க, ஈ. என்ன எழுத்து? ஈ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? ஈ. இ ஈச்சமரம். ஈ ஈசல். ஈ ஈட்டி. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்து? உ. சொல்லுங்க, உ. என்ன எழுத்து? உ. அதற்குரிய படங்களை பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? உ. உ உ உடுக்கை. உ உரல். உ உதடு. உ உலக்கை. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்து? ஊ. சொல்லுங்க, ஊ. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? ஊதல். ஊ ஊர்தி. ஊ ஊ
அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்து? ஏ. சொல்லுங்க, ஏ. என்ன எழுத்து? ஏ. அதுக்குரிய படங்கள் பார்ப்போமா? என்ன எழுத்து? ஏ. ஏ எலி, ஏ எருமை, ஏ எறும்பு, ஏ எழுதுகோல். அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்து? ஏ. சொல்லுங்க, ஏ. என்ன எழுத்து? ஏ. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? ஏ ஏர், ஏ ஏணி, ஏ ஏடு, ஏ ஏழு. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? ஐ. சொல்லுங்க, ஐ. என்ன எழுத்து? ஐ. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? ஐ. ஐ ஐம்பது, ஐ ஐ விரல், ஐ ஐவர், ஐ ஐந்து. அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? ஓ. சொல்லுங்க, ஓ. என்ன எழுத்து? ஓ. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? ஓ. சொல்லுங்க, ஓ. ஒலிபெருக்கி, ஓ ஒன்பது, ஓ ஒன்று, ஓ ஒட்டகம். அடுத்த எழுத்து பார்ப்போமா? ஓ. சொல்லுங்க, ஓ. என்ன எழுத்து? ஓ. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? ஓ. சொல்லுங்க, ஓ. ஓ ஓடம், ஓ ஓணான், ஓ ஓலை, ஓ ஓணாய். அடுத்த எழுத்து பார்ப்போமா? அடுத்த எழுத்து என்ன எழுத்துப்பா? என்ன எழுத்துப்பா இது? அவு. சொல்லுங்க, அவு. என்ன எழுத்து? அவு. அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? அவு ஔவையார், அவு ஔடதம், அவு ஔசீரம், அவு ஔதஸ்யம். அடுத்த எழுத்து பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? அக். ஆயிர எழுத்து அக். சொல்லுங்க, அக். அதற்குரிய படங்கள் பார்ப்போமா? என்ன எழுத்துப்பா? அக் எகுவால், அக் எகுவால். இதுவரைக்கும் நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள்ல ஆ முதல் ஐ வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோம்ல, ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு வரலாமா? வாங்க. ஆ. கையை எடுக்காம எழுதணும். என்ன எழுத்துப்பா எழுதுறோம்? ஆ. சொல்லிக்கிட்டே எழுதணும், கையை எடுக்காம எழுதணும். என்ன எழுத்துப்பா இது? ஆ. என்ன எழுத்துப்பா இது? ஆ. இரண்டாவது எழுத்து ஆ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்ன எழுத்துப்பா எழுதுறோம்? ஆ. என்ன எழுத்துப்பா? ஆ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க, பொறுமையா எழுதுங்க. கையை எடுக்காம எழுதணும். என்ன எழுத்துப்பா? ஆ. மூன்றாவது எழுத்து இ. மூன்றாவது எழுத்து. மூன்றாவது எழுத்து தி. பொறுமையா எழுதுங்க. நான்காவது எழுத்து ஈ. என்னதுப்பா? என்ன எழுத்துப்பா? ஈ. என்ன எழுத்து? ஈ.
சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்ன எழுத்துப்பா? ஈ. என்ன எழுத்து? ஈ. என்ன எழுத்து? ஈ. ஐந்தாவது எழுத்து என்ன எழுத்து எழுத போறோம்ப்பா? உ. முதல்ல நம்ம சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்தில இருந்து சுழி போட்டோம், சுழில இருந்து படுக்கை கோடு போட்டோம். என்ன எழுத்துப்பா இது? உ. சொல்லிக்கிட்டே எழுதணும், கைய எடுக்காம எழுதணும். என்ன எழுத்துப்பா? உ. என்ன எழுத்து? உ. என்ன எழுத்து? உ. ஆறாவது எழுத்து ஊ. என்ன எழுத்துப்பா? ஊ. கைய எடுக்காம எழுதணும், சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்தில இருந்து சுழி போட்டோம், சுழில இருந்து படுக்கை கோடு போட்டோம். இப்ப இந்த படுக்கை கோட்டுக்கு மேல சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்தில இருந்து ஒரு வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து பக்கத்திலேயும் இன்னொரு வளைவு கோடு போட்டோம். ஒரு சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்தில இருந்து வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து கையை எடுக்காம மேல போயிட்டு அதுல இருந்து ஒரு படுக்கை கோடு போடணும். படுக்கை கோடுல இருந்து அதற்கு மேலேயும் ஒரு நேர் கோடு போடணும். என்ன எழுத்துப்பா இது? ஊ. சொல்லிட்டே எழுதுங்க. என்ன எழுத்துப்பா இது? ஊ. என்ன எழுத்து? ஊ. பொறுமையா எழுதணும். என்ன எழுத்து? ஊ. என்ன எழுத்துப்பா இது? ஊ. அடுத்த எழுத்து ஏ. நம்ம சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து சுழி போட்டோம், சுழில இருந்து ஒரு படுக்கை கோடு போட்டோம், படுக்கை கோடுல இருந்து ஒரு நேர் கோடு போட்டோம். என்ன எழுத்துப்பா இது? ஏ. கைய எடுக்காம எழுதுங்க. என்ன எழுத்துப்பா இது? ஏ. என்ன எழுத்து? ஏ. என்ன எழுத்து? ஏ. அடுத்த எழுத்து ஏ. அடுத்த எழுத்து ஏ. சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து சுழி போட்டோம், சுழில இருந்து படுக்கை கோடு போட்டோம், படுக்கை கோடுல இருந்து ஒரு நேர் கோடு போட்டோம். இந்த நேர் கோடுல இருந்து ஒரு சாய்வா கோடு போடுங்க. இப்ப நம்ம கிடைக்கிற எழுத்து ஏ. என்ன எழுத்து? ஏ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்ன எழுத்துப்பா இது? ஏ. என்ன எழுத்துப்பா? ஏ. என்ன எழுத்து? ஏ. அடுத்த எழுத்து ஐ. என்ன எழுத்துப்பா? ஐ. சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து ஒரு வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து இன்னொரு வளைவு கோடு போட்டோம், இந்த வளைவு கோடுல இருந்து ஒரு படுக்கை கோடு போட்டோம், இந்த படுக்கை கோடுல இருந்து கீழ் நோக்கி ஒரு வளைவு கோடு போட்டோம், அதை ஒட்டி இன்னொரு வளைவு கோடு போட்டோம். இப்ப நமக்கு கிடைக்கிற எழுத்து ஐ. என்ன எழுத்துப்பா? ஐ. சொல்லிக்கிட்டே எழுதுங்க. என்ன எழுத்துப்பா இது? ஐ. என்ன எழுத்துப்பா இது? ஐ. என்ன எழுத்துப்பா இது? ஐ. இந்த வாரம் நம்ம புதிய எழுத்து எழுதி பழக போறோம். என்ன எழுத்துப்பா? ஓ. என்ன எழுத்து? ஓ. எழுதி பழகலாமா? வாங்க. இப்ப நம்ம புதிய எழுத்து எழுத போறோம். என்ன எழுத்து எழுத போறோம்னா ஓ. என்ன எழுத்துப்பா?
ஓ, நம்ம ஒரு சின்ன வட்டம் போடணும், சின்ன வட்டம் போடணும், ஒரு சின்ன வட்டம் போடணும். அடுத்தது நம்ம சின்ன வட்டத்துல இருந்து ஒரு வளைவு கோடு போடுங்க. 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 அடுத்ததா நம்ம சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து ஒரு வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து உள் நோக்கி ஒரு வளைவு கோடு போடுங்க. அந்த வளைவு கோடு கீழ் கோட்டுக்கு கீழே வர்ற மாதிரி போடணும். சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து ஒரு வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து உள் நோக்கி ஒரு வளைவு கோடு போட்டு அந்த வளைவு கோடு கீழ் கோட்டை நோக்கி வெளியே வர்ற மாதிரி போடுங்க. என்ன எழுத்து எழுதுறோம்ப்பா? ஓ, என்ன எழுத்து எழுதுறோம்? ஓ. அடுத்ததா நம்ம ஒரு சின்ன வட்டம் போட்டோம், வட்டத்துல இருந்து வளைவு கோடு போட்டோம், வளைவு கோடுல இருந்து உள் நோக்கி ஒரு வளைவு கோடு போட்டு அந்த வளைவு கோடு கீழ் கோட்டுக்கு கீழே வர்ற மாதிரி போடுங்க. இப்ப கையை எடுக்காம அந்த வளைவு கோடுல இருந்து இன்னொரு வளைவு கோடு போடுங்க. என்ன எழுத்துப்பா இது? ஓ. நமக்கு கிடைச்ச எழுத்து ஓ. என்ன எழுத்து எழுதுறோம்ப்பா? ஓ. என்ன எழுத்து எழுதுறோம்? ஓ. இதுவரைக்கும் நீங்க படிச்ச எல்லாத்தையும் வீட்டுல தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையும். நன்றி.